Hi friends, welcome to my channel. நான் இன்றைக்கு சொல்ல போகிற டிப்ஸ் வந்து பேரிச்சம்பழத்தில் உள்ள நன்மைகள் தான். இது சாப்பிட்றதால என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்னு தான் சொல்ல போகிறேன். அதாவது இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அதாவது விட்டமின் B1, B2, B3, B6, அயன், கல்சியம், இதை தவிர இன்னும் நிறைய இருக்குது. அதனால் மறக்காமல் எல்லோரும் நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு சாப்பிடுங்க. அடுத்தது வந்து என்னென்னா, ரத்தத்தில் ஏற்படுற கொலஸ்ட்ரோலெல்லாம் கட்டுப்படுத்துது. இப்படி ரத்தத்தில் வர கொலஸ்ட்ரோலை கட்டுப்படுத்துறதால மார்படைப்பு நோய் வராது. அடுத்தது வந்து இதில் கண் இது வந்து சாப்பிட்றதால கண் பார்வைக்கு நல்லது, கல்லீரலுக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லது, எலும்புக்கு நல்லது, முடி உதிர்வுக்கு நல்லது. அடுத்து முக்கியமாக சிறுவர்களுக்கும் கர்ப்பிணிமாருக்கும் கொடுக்கணும். சிறுவர்களுக்கு வந்து என்னென்னா, அவங்களுக்கு எலும்பு வளர்ச்சிக்கு எலும்புக்கு நல்ல உதவியாக இருக்குது, எலும்பு வளர்ச்சிக்கு. அடுத்து வந்து கர்ப்பிணிக்கு, பெண்களுக்கு வந்து பெண்களும் சாப்பிடணும். ஏன்னா சில பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்குது, மாதம் மாதம் வரும்போது வயிற்று வலி. அதை தவிர சில பெண்களுக்கு மாதம் வராமலும் இருக்கலாம், மாதம் வராமல் இருக்கிறதாலேயும் ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அவங்களும் ஒரு நாளைக்கு ரெண்டு சாப்பிட்டு வர்றது நல்லது. அடுத்தது வந்து என்னென்னா, இதில் நார் சத்து இருக்கிறதால மலச்சிக்கலும் இல்லாமல் வரும், மலச்சிக்கல் பிரச்சனைகள் இல்லாமல் போகும். அடுத்தது வந்து என்னென்னா, தோலுக்கும் நல்ல, இது சாப்பிட்றதால தோலும் நல்லா வரும், முடி உதிர்வு இருக்காது. அதனால் மறக்காமல் எல்லோரும் ஒரு நாளைக்கு ரெண்டு படி சாப்பிட்டுவாங்க. சாப்பிட்றதால உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. முக்கியமாக மார்படைப்பு நோய் வராது. எல்லாத்துக்குமே நல்லா ரெண்டும் சாப்பிடுங்க. ஒவ்வொரு நாளும் ரெண்டு சாப்பிட்டு வாங்க.